நெதர்லாந்தின் ஏட் நகரில் பிரபல உணவகத்தில் இன்று காலை மர்ம நபர் ஒருவர் நுழைந்து பொதுமக்களை பிணை கைதியாக பிடித்து வைத்தார். தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று முற்றுகையிட்டனர். போலீசார் வேண்டுகோள்படி மூன்று பேரை முதலில் அந்த நபர் விடுவித்தார். தொடர்ந்து அவரிடம் அவரது கோரிக்கை என்ன என்று போலீசார் கேட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருந்து 150 குடும்பத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். உக்ரைன் மீது இந்த வாரம் ரஷ்யா கொடுமையான தாக்குதலை நடத்தியது. அதே சமயம் NATO நாடுகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த நூற்றாண்டு போருக்கான நூற்றாண்டு அல்ல என்றும் போருக்கு ஐரோப்பா தயாராக இல்லை என்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார். பிரான்சில் சமீபத்தில் தலைமை ஆசிரியர் ஒருவர் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததால் வேலையை ராஜினாமா செய்தார். இதுபோல பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்களும் பணிபுரியும் ஆசிரியர்களும் பல்வேறு மிரட்டல்களை நாளுக்கு நாள் சந்தித்து வருகின்றனர். எனவே அவர்களுக்கு உதவும் வகையில் நடமாடும் காவல்துறையை பிரான்ஸ் அரசு ஏற்படுத்த முடிவு செய்திருக்கிறது. அதன்படி பள்ளி அருகே காரில் காவல்துறையினர் முகாமிட்டிருப்பர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரேசிலுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். அங்கு பிரேசில் அதிபரை சந்தித்து அவர் எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டார். அதை பார்த்த இருவரும் கணவன் மனைவியைப் போல இருப்பதாக பலரும் நக்கல் செய்தனர். இந்த நிலையில் பிரேசிலை பிரான்ஸ் மிகவும் அதிகமாக நேசிப்பதாக இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு சட்டவிரோதமாக குடியேறும் அகதிகள் ருவாண்டா நாட்டுக்கு கடத்தப்படுவர் என பிரதமர் ரிஷி சுனக் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். நாடுகளை இழந்து வரும் அகதிகளை மனம் உமந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஐநாவின் விதி. ஆனால் பிரதமர் ரிஷி சுனக் இதை ஏற்க மறுத்ததால் அவர் கண்டனத்திற்கு உள்ளானார். மேலும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய அமைச்சர் ராபர்ட் ஜெனரிக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையில் இங்கிலாந்தில் புலம்பெயர்ந்த அகதிகளில் குற்ற விவரங்களை வெளியிட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.